நம்ம எல்லாருக்குமே இப்போ மேங்கோ சீசன் நடக்குதுன்னு தெரியுங்க. அந்த சூப்பரான மேங்கோ வச்சு இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலேயே 5 நிமிஷத்தில் சூப்பரான ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் மாங்காயெல்லாம் ஒன்றையும் எடுத்துருக்கேங்க. அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு கிரேட்டரில் வச்சு சின்ன துருவலில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பொடி துருவலில் எடுத்து துருவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஊறுகாய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் நம்ம அப்படியே சைடில் ஊற விட்டுடலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து ஊறட்டும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் விட்டுக்கோங்க, ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க, இல்லைனா கடாய் கூட வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம், இந்த ரெண்டையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரித்து எடுத்துக்கோங்க பொடியாக. இப்போ அதே பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருகப்பிள்ளை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிள்ளை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துடலாங்க. துரி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துடலாம். மாங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சமாக வெந்துச்சுனா தான் கலர் சேஞ்ச் ஆகும். அதில் நம்ம ஏற்கனவே திரிச்சு வச்சுருந்த கடுகு வெந்தயம் பவுட்ரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வத்தல் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் வத்தல் கூட சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே நம்ம மாங்காய் துருவும் போதே அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சனால நான் ரொம்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்படும் இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து கஞ்சிக்கு குடிக்கலாங்க. இப்போ வந்து வெயில் அடிக்கிறதுனால நிறைய பேர் பழங்கஞ்சி குடிப்பாங்க. அந்த கஞ்சி குடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஊறுகாங்க. 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.